எனக்கு தண்ணி வச்சிரும் போது இந்த பாட்ட பாடுறீங்க ஏன் அட அமாவாசை போன பவுர்ணமி அன்னைக்கு நம்ம வெள்ளக்கண்ணும் செல்லக்கிளியும் கல்யாணம் பண்ணிக்க முடியாம தூக்குப்போட்டு செத்தாங்களே அவங்க இங்கத்த போய் திரிறாங்களா என்ன பயப்படுற சரி வா நான் வரமாட்டேன் ஏண்டா ஏத்து பிடிச்ச அழுவாண்டி கம்மையில விட்டுட்டு போயிட்டேன் காதுக்குள்ள வண்டு புகுந்துருச்சு நீ மடையை தந்துட்டு வா நான் காதுல பஞ்ச வச்சு படுத்துக்கிறேன் இதே இடத்துல தூக்குப்போட்டு செத்தாங்களா சரி சரி பாடு அடுத்தது நீதான் மருத கட்டில படுத்து கிடக்கேன் போகும்போது உசுப்பு என்னடா வண்டு மான் நழிவிருச்சு இந்த மான் மட்டும் இல்லடா அந்த மானும் நழிவிடுச்சு எந்த மான் உனக்கு சொந்தமா போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியே அந்த மான் டேய் விளையாடாத விஷயத்தை சொல்லு சொல்லுங்களா அந்த மாட்டுக்கான மருத பயிலும் அம்பளார் பொண்ணு பாக்கியமோ பட்டப்பகல்ல வயக்காட்டுல என்னமோ ஒரு போஸ் கொடுத்துருந்தாங்க தெரியுமா அப்படி என்னடா போஸ் நீ மேல நான் சொல்றேன் மேல ஏறு 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 அப்படியே அப்படியே தம் தனனம் 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 தனதம் தனனம் அம்மாவாசை என்ன செம்பு எங்க மச்சானுக்கு டீ வாங்கி போலான்னு வந்தேன் செம்பு நிறைய டீ போட்டு கொடுத்து ஏன் கிடக்கல இருக்க ஆட்டுன்னு நம்ம டீ அதில் சேர்த்துக்க கொட்டாய்க்கு வந்துரு மாட்டுக்கார வேலை படம் பாப்போம் காலாலே நிலத்துல கோலம் போட்டு காட்டுறா நிறுத்துப்பா நீ வீட்டுக்கு போ டீ நான் வாங்கி வரேன் எலே நல்ல பொருத்தமுடா காக்கா எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு போற மாதிரி வைத்தியோட குழந்தையாடா பாத்து நடந்துக்க மருந்த கிருந்த மாத்தி குடுத்துற போறான் அது போகட்டும் என்ன டிக்கெட் அங்க போய் நீ மண்ணாயிராத அட அமாவாசை சௌக்கியமா இருக்கியா அண்ணன் துபாயில இருந்து வந்துருச்சா அவன் துபாயில இருந்து வந்துட்டான்ப்பா எனக்கு சட்ட கிட்ட கொடுத்து விடுச்சா எல்லாம் கொண்டு வந்திருக்கான்டா நான் ஊருக்கு போய் அனுப்பி வைக்கிறேன் ஆனா உங்க அம்பலார் வீட்டுல இருக்காரா இப்பதான் வீட்டுக்கு போறாரு வாங்க அப்படியா மாப்பிள விட்டுக்காரல பெரிய புள்ளி பெத்தல பாக்கு போடு பைத்தியார பை என்னடா அமாவாசை உட்காருங்க பெத்தல பாக்கு போடுறது போட்ட நீ தின்று பெத்தல பாக்க எனக்கு கொடு ஊருக்குள்ள ஒரு முக்கியமான விசேஷம்னா முத ஆளா நிக்கிறியா ஐயா போத்த குறடா இப்பவே சின்ன சந்துக்குள்ள எல்லாம் உன்னால ஓட முடியல ஊரு வேற கெட்டு கிடக்குது ஏதாவது கலாட்டா கலாட்டானா நீ எப்படா ஓடுவ அது இருக்கட்டும் ஞாபக மறதிக்காக கருங்குரங்கு ரத்தம் கொடுத்தனே இப்ப எப்படி இருக்கு அது ஒண்ணும் இல்ல அப்படிதான் இருக்கு என்ன அங்க அறிக்குதா ஏ இந்த கையால சொல்லியிருது எனக்கு இதுதான் வசதியா இருக்கு இங்க கொஞ்சம் திரும்பு எனக்கு கொஞ்சம் தள்ளி நில்லு வேலுச்சாமி என்ன இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு ஏய் நிறுத்தா ஒண்ணு சிறைச்சிட்டு பேசு இல்ல பேசி புட்டு சிற ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை என்கிட்ட வச்சுக்காத கத்தியிடுறான் ஊர் நிலவரத்தை சொல்ல அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன் அது என்ன ஆகி போச்சுன்னா அது அப்படித்தான் போடா இப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா இனிமே செல்ஃப் சேவிங் தான் கைக்கு சிக்க நான் ஒரு மாதிரியான விட மாட்டேன் குறுக்க வந்தீங்கன்னா உன்னை அடிப்பண்டி பிழைக்கிற புள்ளியாவா காதல் பண்ணு காதல் பண்ணு காதல் பண்ணுன்னு நானும் எத்தனை தடவை தலையால அடிச்சிட்டு இருக்கேன் யாரை காதல் பண்ண சொல்றீங்க எவனையாவது பண்ணிட்டு அந்த சின்ன பண்ண வண்டு எத்தனை தடவை வீட்டுக்கு வர்றான் போறான் தப்புன்னு மடிக்க போட வேண்டாம் அவனை நம்ம இருக்கிற நிலைமையில நாலு காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கிறோம் நானே ஒண்ணுக்கு ரெண்டுக்கும் வைத்தியம் பாக்குறேன் அத்தோட உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன் போ அந்த சின்ன பண்ண எங்க இருந்தாலும் தேடி பிடிச்ச அவனை காதல் பண்ணிட்டு வா ஓடி போக மாட்டேன் அந்த
அவளை மேல அடி வரத்துல மருத உனக்காக காத்துக்கிட்டு இருக்கான், உடனே உன்னை வரச்சுட்டான். அம்மா இருக்காங்களே? உங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன், நீ அங்க போ, உனக்கு பதிலா நான் இங்க இருக்கேன். போ அட போனா. ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு. ராஜா அக்கா அம்மா. ஏமா சாப்பிடாம படுத்துட்ட? வந்து சாப்பிட்டு படுத்துக்கமா. எனக்கு சாப்பாடு வேணும். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். எப்படியே போ. என்ன பண்ணுது? ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க. எப்படி சாப்பிட முடியும்? உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி, 500 ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு. ஆனா உங்க நிலத்துல விளையிற அரிசியை நீர் திங்க முடியல. களிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க, நீர் தின்னுட்டு போறீரு. விதி தாங்க, இந்த மருந்த சாப்பிடுங்க. என்ன 2 ரூபா வாங்கிக்க? என்ன மிலிட்ரி எப்படி இருக்கீரு? சாப்பாடே செல்ல மாட்டேங்குதுங்க. சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி. பெரிய மில்ட்ரி ஹோட்டலுக்கு நீ சொந்தக்காரரு, உங்க ஹோட்டல் இருக்கிற கறிய நீரே திங்க முடியல. என்ன பண்றது? பாவம் பண்ணிருக்கீரு. ஏ தின்ன, அந்த கபால பயங்கர லேயத்துல ஒரு உருண்டை இவரு குடு, அதை நாக்கில படாம சாப்பிடுங்க. போங்க, 2 ரூபா கொடுத்துட்டு போங்க. உனக்கு என்ன தலையில குத்து? முட்டையும் பாலையும் உடச்சு ஊத்தி சாமி கும்பிடு. போயா அஜிரியா. உனக்கு என்ன காலில் அடிக்குதுங்க? 4 ஆளை வச்சு சுரிஞ்சுக்கிட்டே இரு. போயா. உனக்கு என்ன உட்கார்ந்தா குறுக்கு வலிக்குதுங்க? உட்கார நின்னுகிட்டே இரு. போயா. உங்களுக்கெல்லாம் எங்க இருந்து வந்து இந்த வியாதி? என்னடா பண்ணீங்க? போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைத்த கொடுத்து பிரயோஜனம் இல்ல. பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா லம்பு லம்பா அள்ளணும்டா. முதோ வலை உங்களுக்கு தான். என்ன மாவாச யாரு கஞ்சி கொண்டு வர? எங்க அக்காவுக்கு தான். எனக்கு எப்ப கஞ்சி கொண்டு கொடுக்க போறேன்? குடும்பத்தான். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். கொஞ்சம் பசிக்கிறது கூத்தேன். ஐயோ எங்க அக்கா திட்டம். இவ்வளவு பிரியமா கேட்கறே கொடுக்க மாட்டேங்கிறாளே. தேனே நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தேன் நிலவுக்காக சிங்கப்பூருக்கு ஏரப்பலான குட்டி போறோம் இல்ல? ஆமா. அந்த ஏரப்பலான மேல ஊது பாரு. பாரு அந்த போகுது. எங்கயா? தானா? நல்லா போகுது. தானையா? அது பாரு பாரு மேல போகுது. மேல போகுது. எங்கயா? தானா? அந்த போகுது பாரு. அந்த பக்கத்துல ரயில் ஒண்ணு போதே. நீயே குடிச்சிட்டியா? சரியா நாளியா? நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்ளோ திருட்டுத்தனம் பண்ற. அப்ப கொடுக்கணும்ல? குடு குடு. இந்த பாந்தி எடுக்கிறியா? யாரு? சின்ன பண்ண வண்டு தானே? பெரிய பண்டிகைவா? வேற யாரு? ஐயோ இப்ப அவன் குரங்கால மாறிட்டு வர்றான் மச்சா. எனக்கு எப்படியாவது அவனை கட்டி வை மச்சா. உனக்கு கட்டி வைக்க முடியாதுமா. இப்ப அவனை புடிச்ச தூண்லதான் கட்டலாம். பொருசாமி வாயா. எம்மா எப்பா ஐயா எம்மா எம்மா எங்கே போறீங்க? நம்ம ஊருக்கு புதுசா டவுன் டாக்டர் அம்மா வந்திருக்காங்க, உங்களை பார்க்க போறோம். இத்தனை நாள் நான் பாக்கலையே உங்களுக்கு. பார்த்த சரியில் தான் அங்க போறோம். நீ எல்லாம் பேச வந்துட்டிய. அந்த அம்மா ஊசி போடுறாங்க, நானும் ஊசி போடுறீங்க. அவங்க படிச்சிருக்காங்களே? நானும் படிச்சுக்கிறம்மா. இனிமே நீ இங்கே படிக்க போற? எம்மா முதியோர் கல்வியில ஒரு திட்டம் வந்திருக்கு, அதுல சேர்ந்து படிச்சுக்கிறோம்மா. கடவுளே கடைசி வரைக்கும் உங்களுக்கு வியாதி குணமடைய கூடாது. கல்ல கூட கடம ஒண்ணு வாய திறக்காத, 1 ரூபாய் என் அலைய வைக்காத, தெரியாத தரமா கருங்குரங்க ரத்தத்தை கொடுத்துட்டேன். மாத்து மருந்து கொடுத்து உன்ன மனசு நாக்குறேன். தேன் மொழி நீயே கல்யாணம் பண்ணிக்க வரியா? மலர்விழி தேன்மொழி வாங்கடி வாங்கடி, இங்க வந்து பாருங்கடி பாருங்கடி. என்னையா?
கொஞ்சம் பொறியும் கல்லையும் கொடுத்து இறச்சு விடு பொறுக்கிட்டு கண்டு வர.